हेलो फ्रेंड्स वेलकम टू साई डीजीएम टेलरिंग वीडियो तयल पयिर्ची मानवी फर्स्ट टाइम क्रॉस कटिंग ब्लौस वेट्टु मुरै पाकला वीडियो कुले पोरदुक्कु मुन्नाडी नम्मा चैनल फर्स्ट टाइम पाक्रींगना सब्सक्राइब पन्नुंग मरक्काम बेल बटन प्रेस पन्नुंग लाइक पन्नुंग शेयर पन्नुंग कमेंट पन्नुंग वांग वीडियो कुले पोलाम साधा ब्लौस अलव वच्चे क्रॉस कटिंग एप्पडी पोडुरदुन्नु पाकला क्रॉस कटिंग पोडुरदुक्कु सरी नार्मल ब्लौस वो 80 सेंटीमीटर होद आना क्रॉस कटिंग और मीटर एड़े क्रॉस कटिंग फर्स्ट बैक पीस वेटी एड़कपर अब सादा ब्लौस मादरी स्ट्रेट पीस वेटी एड़कण फ्रंट पीस मट नाम क्रॉस कट पड़व बैक पीस मतलब इंब बैक पीस एपी वटदन पाकपर तुणिया इपी मार्ब सुटकन मार्ब सुटू पद इंच ना मड़ी पटर फर्स्ट मड़ी तक अलव वोकाल इंच वाल इंच इं मार्क पड़ी के अेमारी कीड़े वाल इंच मार्क पड़ी के सहते लाइन पड़ी विटरल इत नम पैनल मत उयर मत उयर रेडी अल्व पदमू इंच तयुक और हाफ इंच सेक पदना इंच मेल अदारी पदना इंच मार्क पड़ा इतम लाइन पड़ी विटल नम्बर नार्मल ब्लौस एपी वरेवो अदार अलवेक முதல்ல கழுத்தகலம் 2.5 இன்ச் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் பின் கழுத்து உயரம் 7.5 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கலாம் இங்க 2.5 எடுத்ததனால இங்கேயும் 2.5 அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் இது லைன் பண்ணி பாக்ஸ் போட்டுறலாம் மேல இருந்து ஆம்ஹோல் 5.5 இன்ச் இங்க இருந்தும் 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இதையும் லைன் பண்ணி பாக்ஸ் போட்டுறலாம் இப்போ நார்மல் ப்ளௌஸ்க்கு எப்படி நம்ம கழுத்து வரைவோமோ அதே மாதிரி இதுக்கு வரையலாம் முதல்ல இந்த லெந்தில 1/2 இன்ச் எடுத்துக்கணும் இதுல பாதி இங்க இருந்து இதுல பாதி எடுத்துக்கணும் இங்க என்ன அளவு இருக்கோ அதே அளவு இங்க எடுத்துக்கணும் இங்கிருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும் இப்போ நம்ம கழுத்து வரையலாம் இப்போ கழுத்து வரையாச்சு அதுக்கு அடுத்து ஆம் ஹோல் வரையலாம் ஆம் ஹோலுக்கு இங்கிருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இந்த லெந்தில பாதி எடுத்துட்டு இங்க என்ன அளவு இருக்கோ அதே அளவு இங்க மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இத பென் பண்ணி ஆம் ஹோல் வரையலாம் பேக் பீஸ் வந்து வரைஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ பேக் பீஸ கட் பண்ணி எடுத்துறலாம் நம்ம கை வரையறதுக்கு மடிச்சுக்கலாம்
இதுமாதிரி நாலு பீஸா மடிச்சு போட்டுக்கணும். இப்போ துணியை நாலா மடிச்சாச்சு. நாலு மடிப்பு இருக்கிற பக்கத்தில் மேல் கை உயரம் எடுத்துக்கலாம். மேல் கை உயரம் 7.5 பார் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கையகலம் எடுத்துக்கலாம். கையகலம் 9 இன்ச் பார் பண்ணிக்கலாம். கையகலம் எடுத்ததுலேருந்து கீழ்கை உயரம் மார்க் பண்ணிக்கலாம். கீழ்கை உயரம் 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேல் கை உயரத்துலேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக கீழ்கை உயரம் மார்க் பண்ணதுலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 1 இன்ச் வந்து மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழையும் இதை லைன் பண்ணி விட்டுலாம். இந்த அகலத்துலேருந்து இப்படி ஒரு கிராஸாக நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு கீழ்கை உயரத்தோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்து அங்கேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதையும் இப்படி வரைஞ்சி விட்டுடலாம். பேக் பீஸும் கையும் வெட்டி எடுத்துட்டோம். மீதி துணியில் எப்படி கிராஸ் கட்டிங் போடுறதுன்னு பார்க்கலாம். கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு இப்போ தான் கற்றுக்குறாங்கன்னா பேப்பர் கட்டிங் போடுறது பெஸ்ட்டு. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி தான் கற்றுக்குறேன். அதனால் பேப்பர் கட்டிங் என்னோடய அளவுக்கு போட்டு வச்சுக்கிறேன். இப்போ துணியை எப்படி போட்டால் கிராஸ் கட்டிங்க்கு எப்படி போடணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ துணியை இப்படி இழுத்தாலும் டைட்டாக தான் இருக்கும், இப்படி எடுத்தாலும் டைட்டாக தான் இருக்கும். அதே இப்படி கிராஸாக எடுத்தோன்னா நமக்கு லூஸ் கொடுக்கும். இப்படி கிராஸாக எடுத்தாலும் லூஸ் கொடுக்கும். இப்போ கிராஸ் கட்டிங் எதுக்கு போடுறோன்னா நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிராஸ் கட்டிங் போட்டோன்னா இப்படி போடணும்னா கிராஸாக மடிச்சுக்கணும். இப்படி கிராஸாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கணும். இப்போ நம்ம மடித்து போட்ட துணியில் எந்த பக்கம் இழுத்தாலும் நமக்கு லூஸ் கொடுக்குது. பேப்பர் வச்சு வரைய, இப்போ பேப்பர் கட்டிங் வச்சு நம்ம வரைய போகிறோம். கார்னரில் ஷோல்டர் வச்சுக்கணும். இந்த கார்னரில் இப்படி ஷோல்டர் வச்சுக்கணும். இப்போ பேப்பர் வச்சாச்சு. இப்போ நம்ம அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே வந்து கட்டிங்லாம்
இப்படி மார்ச் பண்ணி அப்டே பண்ணி நீட்டாக எழுத்து விட்டு இப்போ வெட்டிடலாம். இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேப்பர் வச்சு ஃப்ரண்ட் போர்ஷன் வரைஞ்சாச்சு. இப்போ வெட்டி எடுத்துடலாம். இப்போ ப்ளவுஸ் வெட்டி முடிச்சிட்டோம். இனிமேல் நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதேமாரி ஸ்டிச் பண்ணிடலாம். தேங்க்யூ.